ஒன்றாவது குவஸ்டின், ஒலியானது ஆன்சர் டி திட திரவ வாயுக்களில் பரவும். ரெண்டாவது குவஸ்டின், ஒலி அலைகள் ஆன்சர் ஏ நெட்டலைகளாகும். மூணாவது குவஸ்டின், ஒலி அலைகளின் திசைவேகம் ஆன்சர் ஏ பருப்பொருளின் ஊடகங்களின் பண்பை பொறுத்து அமையும். நாலாவது குவஸ்டின், செவியுணர் ஒலி அலைகளின் அதிர்வெண் ஆன்சர் ஏ 20 Hz முதல் 20,000 Hz வரை. ஐந்தாவது குவஸ்டின், 20 Hz குறைவான அதிர்வெண்ணுடைய ஒலி அலைகள் ஆன்சர் பி குற்றொலி அலைகள். ஆறாவது குவஸ்டின், வௌவால் ஏற்படுத்தும் ஒளி ஆன்சர் சி மீயொலி அலைகள். ஏழாவது குவஸ்டின், ஒளியின் திசைவேகம் ஆன்சர் ஏ திடப்பொருளில் பெரும அளவு பெரும். எட்டாவது குவஸ்டின், மனிதர்களால் கேட்கப்படும் ஒலியானது நமது காதுகளில் நிலைத்திருக்கும் கால அளவு ஆன்சர் சி 0.1 வினாடி. ஒன்பதாவது குவஸ்டின், எதிரொலி கேட்பதற்கான குறைந்தபட்ச தொலைவு ஆன்சர் ஏ 17.2 மீட்டர். பத்தாவது குவஸ்டின், திரையரங்குகளிலும் இசை அரங்குகளிலும் ஒளியின் தரத்தை அதிகரிக்க பயன்படுவது ஆன்சர் சி ஒளி எதிரொலிப்பு அட்டை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி ஒளி எதிரொலிப்பு அட்டை. பதினொன்றாவது குவஸ்டின், ஒளி அலைகள் காற்றில் பரவும்போது அதன் துகள்கள் ஆன்சர் ஏ அலையின் திசையில் அதிர்வுறும். பனிரெண்டாவது குவஸ்டின், வாயு ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் 330 மீட்டர் வினாடி -1 வெப்பநிலை மாறிலியாக இருக்கும்போது அதன் அழுத்தம் 4 மடங்கு உயர்த்தப்பட்டால் ஒளியின் திசைவேகம் ஆன்சர் ஏ 330 மீட்டர் வினாடி -1. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பனிரெண்டாவது குவஸ்டினுக்கு ஏ 330 மீட்டர் வினாடி -1. பதிமூணாவது குவஸ்டின், மனிதனால் உணரக்கூடிய செவியுணர் ஒளியின் அதிர்வெண் ஆன்சர் பி 20 கிலோஹெர்ட்ஸ். பதினாலாவது குவஸ்டின், ஒரு ஒளி அலையானது எதிரொலிக்கப்பட்டு மீண்டும் அதே ஊடகத்தில் பரவும்போது கீழ்கண்டவற்றுள் எது மாற்றமடையும் ஆன்சர் டி எதுவும் இல்லை. பதினைந்தாவது குவஸ்டின் டாப்ளர் விளைவின்படி ஒளி மூலமும் கேட்குனரும் ஒன்றுக்கொன்று நோக்கி செல்லும் போது ஆன்சர் ஏ தோற்ற அதிர்வெண்ணானது உண்மையான அதிர்வெண்ணை விட அதிகமாக இருக்கும். பதினாறாவது குவஸ்டின் பொருத்துக. ஒன்றாவது, ஒளி எதிரொலிப்பு அட்டை. ஆன்சர் பார்த்திங்கன்னா டி ஒளி எதிரொலிப்பு. ரெண்டாவது, மெதுவாக பேசும் கூடம். ஆன்சர் பார்த்திங்கன்னா சி பன்முக எதிரொலிப்பு. மூணாவது, ரேடார். ஆன்சர் பி டாப்ளர் விளைவு. நாலாவது, வவ்வால். ஆன்சர் ஏ ஒளி சமிக்கை. இப்போ ஆன்சர் என்ன வரும்னு பார்த்திங்கன்னா மேலிருந்து கீழே 4-3-2-1. பதினாறாவது குவஸ்டினுக்கு ஆன்சர் மேலிருந்து கீழே 4-3-2-1. அடுத்த குவஸ்டின் பதினேழாவது, டேஸ் தத்துவம் அல்ட்ராசோனோகிராஃபியில் பயன்படுகிறது. ஆன்சர் ஏ எதிரொலி தத்துவம். பதினெட்டாவது குவஸ்டின், ஒரு வினாடி நேரத்தில் ஒளி அலை கடந்த தொலைவு டேஸ் ஆகும். ஆன்சர் பி அலை திசைவேகம். பத்தொன்பதாவது குவஸ்டின், அதிர்வெண்ணில் தோன்றும் தோற்ற மாற்றத்தை கண்டறிந்து முதன் முதலில் விளக்கியவர் யார்? ஆன்சர், அதிர்வெண்ணில் தோன்றும் தோற்ற மாற்றத்தை கண்டறிந்து முதன் முதலில் விளக்கியவர் ஆன்சர் சி கிறிஸ்டியன் டாப்ளர். இருபதாவது குவஸ்டின், கேட்குனரால் கேட்கப்படும் ஒளியின் அதிர்வெண்
டேஸ் ஆகும். ஆன்சர் ஏ, தோற்ற அதிர்வெண். 21வது கொஸ்டின், கூற்று ஏ, ஒளியானது திட திரவ வாயு மற்றும் வெற்றிடத்தில் பரவும். கூற்று பி, நில அதிர்வின் போது உருவாகும் அலைகள் குற்றொளி அலைகள் ஆகும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, ஏ தவறு ஆனால் பி சரி. 22வது கொஸ்டின் பொறுத்துக. 1வது குற்றொளி, ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சி, 10 கிலோஹெர்ட்ஸ். 2வது எதிரொலி, ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி, அல்ட்ராசோனோகிராபி. 3வது மீயொலி, ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி, 22 கிலோஹெர்ட்ஸ். 4வது அழுத்தம் மிகுந்த பகுதி, ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ, இறுக்கங்கள். அப்போது 22வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே 4312. ஆன்சர் 4312. 23வது கொஸ்டின், ஒரு கோளின் வளிமண்டலத்தில் ஒளியின் திசைவேகம் 500 மீட்டர் வினாடி -1 எனில் எதிரொலி கேட்க ஒளி மூலத்திற்கும் எதிரொலிக்கும் பரப்பிற்கும் இடையே தேவையான குறைந்தபட்ச தொலைவு என்ன? ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, 25 மீட்டர். 24வது கொஸ்டின், 1.25 × 10^4 Hz அதிர்வெண்ணுடைய ஒளியானது 344 மீட்டர் வினாடி -1 வேகத்தில் பரவுகிறது எனில் அதன் அலைநீளம் எவ்வளவு? ஆன்சர் சி, 0.02792 மீட்டர். ஆன்சர் சி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.